நாகப்பட்டினம் சாமந்தான்பேட்டையை சார்ந்த இடும்பன் உள்ளிட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் 9 பேர் கேரள மாநிலம் கொச்சின் பகுதியில் தங்கியிருந்து மீன்பிடி தொழிலை செய்து வந்தார்கள். அவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் நேற்று முன்தினம் புயலில் சிக்கி படகு விபத்துக்குள்ளானதில் அவர்களுடைய நிலை என்ன என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இந்த நிலையில் அதில் 8 பேர் மீட்கப்பட்டு விட்டதாக தகவல் வந்திருக்கிறது. அந்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரவில்லை. மீன்பிடிக்க சென்று விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த மீனவர்களை பத்திரமாக மீட்டு தர வேண்டும் என்று மாண்புமிகு மீன்வளத்துறை நல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கடிதம் கொடுத்திருக்கிறேன், நேரிலும் பேசியிருக்கிறேன். முதலமைச்சர் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் உறுதியளித்து கேரள மாநில அதிகாரிகளுடன் அமைச்சரும் பேசினார்கள், மாவட்ட ஆட்சியரும் பேசினார்கள். அதிகார மட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விரைவில் மீனவர்கள் மீட்கப்பட்டு வருவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. சாமந்தான்பேட்டை மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பும் வேதனையும் இருப்பதை அறிந்து இன்றைக்கு நான் நேரில் வந்திருக்கிறேன். இங்கே நம்முடைய அண்ணன் கௌதமன் உள்ளிட்டவர்கள் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியான செய்திகளை சொல்லியிருக்கிறோம். அரசு தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிற முயற்சிகளை அவர்களுக்கு விளக்கியிருக்கிறோம். விரைவில் மீண்டு வருவார்கள் என்கிற நம்பிக்கை ஊட்டியிருக்கிறோம்.